ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்டலேருந்து பாணி. ஸோ நம்ம சேனலில் இனி தொடர்ந்து நம்மளுடைய காப்பியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விருப்பப்பட்டு, இன்னையிலிருந்து இனிமேல் தொடர்ந்து 6 மணிக்கு ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் நூலாக கருதக்கூடிய சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய பதிவுகள் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ 6 மணிக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ நம்மளுடைய காப்பியங்கள், தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்திகள்லாம் என்னென்ன, பழைய கதைகளோ, ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சீவக சிந்தாமணி. ஸோ முதல் காப்பியத்தை வந்து நம்ம தொடங்குகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது அதனுடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அதாவது அவர் எழுதினது யார், அவருடைய காலம் என்ன, அந்த நூலினுடைய மொத்த சாரம் அப்படி கம்ப்ளீட்டாக அந்த நூலில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதனோட இது மொத்த சாரம், அதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாளையிலேருந்து தொடர்ந்து அப்படியே வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அஜெண்டா. வழக்கம்போல் 8 மணிக்கு வர வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்மீக பதிவுகளில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அது வந்துகிட்டே இருக்கும். இது அடிஷ்னலாகவும் வரும், என்டிடாக்ஸில் போட்டிருக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ அதற்காக தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸ் அப்படி தவறாமல் பார்த்துட்டே வாங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போடுறேன், அதில் ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ முதல் வீடியோ, ரெண்டாவது அப்படின்னு ஆர்டர் வைஸில் இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வரலாம், ரைட்? சிறப்பு. ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, சமண முனிவரான திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கார். சமண முனிவர் எப்படி ஒரு காதல் காப்பியத்தை வந்து எழுத முடியும்? ஏன்னா சிவனுக்கு 8 பொண்டாட்டி, எல்லாத்துக்கூடிய சந்தோஷமாக இருந்தது அவனுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஒரு சமணத்துறவை எப்படி எழுதினார் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வரும்பொழுது, உண்மையாலுமே இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 8 குணங்கள், அந்த குணங்கள் இருக்கும் கால் வரைக்கும் அந்த உலகத்தில் அவங்க பிடிப்பு கொண்டு இருப்பாங்க. அந்த 8 குணங்களை யார் ஒருவன் ஒதுக்குறானோ அவன் வந்து அந்த பிறவாநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையை சென்றடைவான் அப்படிங்கிறதனுடைய நோக்கம் தான். ஸோ அதை வந்து உலக மக்களுக்கு புரியற மாதிரி அந்த சமணத்துறவை எழுதியிருக்கார் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அதுதான் அதனுடைய சாரம். அப்போ இது எழுதினவர் வந்து திருத்தக்க தேவர், ஒரு ஒரு சமண முனிவர். இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியாக தெரியல. ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்களும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ கான்க்ரீட் நோட் தெரியல அவர் எப்போ வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய காப்பியங்களில் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அஞ்சிலையும் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது முதல் நிலையை வகிக்குது. ஸோ அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இதில் 13 இலம்பகம் அப்படின்னு உண்டு. இலம்பகம்னா பகுதி அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். ஸோ ஒரு ஒரு சாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ 13 சாப்டர்ஸ், 13 இலம்பகம் அப்படிங்கிறது இதில் உண்டு. இது தாங்க ஜிஸ்ட். இப்போ நம்ம அந்த இன்ட்ரடக்டரி ஸ்டேஜுக்கு போகிறோம். இதுவே வந்து இவர் எழுதினது தான், திருத்தக்கதை இவர் எழுதிட்டு தான் ஆக்சுவல் இலம்பகத்துக்குள்ளேயே போகிறார், முதல் இலம்பகத்துக்குள்ளே போகிறார். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், கடவுள் வாழ்த்து வருது, அவையடக்கம் அப்படிங்கிறது வருது. இந்த அவையடக்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, சான்றோர்கள் முன்னிலையில் தான் வந்து இந்த நூலை வந்து படித்து காமிப்பாங்க. அப்போது அந்த படித்து காமிக்கும்பொழுது அவங்க அந்த அவையடக்கம், அந்த அவையில் வந்து தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு சுற்றி இருக்கக்கூடியவர்களை வந்து பெரியவர்களாக சொல்லி, எப்படி வந்து ஒரு ஒரு பெரியவங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் கூட அவர்கள் சிறு தவறு செய்திருந்தால் அந்த சிறு தவறு மேலே நீங்கள் கவனம் வச்சிட்டிங்கன்னா அவங்க சொன்ன எல்லா நல்லதுமே கெட்டு போயிடும். அதுபோல் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சிறு பிழை பண்ணியிருந்தாலும் அந்த சிறு பிழை மேலே கவனம் வச்சு நான் சொல்லக்கூடிய பெரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நான் இத்தனை காலம் கற்ற கல்வியும் நான் சொல்ல வந்தேன்னு நினச்ச அந்த ஒரு செய்தியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் பெரியவர்கள் அந்த சிறு பிழையை மதித்து மன்னிச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் நேர்வடையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இதுவே எனக்கு பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த அவையடக்கத்தோட சீவகனுடைய சரித்திரத்தை நான் கூற ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிறார். எவ்வளோ ஒரு பணிவோடு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, வளையாத செங்கோல் அறமும் வளமான நல்லாட்சி மனமும், எவ்வளோ ரைமிங்காக சொல்கிறதுன்னு, வளையாத செங்கோல் அறமும் வளமான நல்லாட்சி மனமும் அஞ்சாத படையும் அணியணியாய் யானை படையும் கொஞ்சமும் குறைவின்றி நிறைய பெற்ற அரசன் தான் யாருன்னா, சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர். அந்த அரசருக்கு கற்பிற்சிறந்த மனைவியாக இருக்கக்கூடியவள் விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனைவி. இப்போ இந்த விசையை வர்ணித்து சொல்கிறாங்க.
அந்த வர்ணித்து சொல்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு கிருக்காண்டின்னு இருக்குது. ஸோ அப்படி ஒரு பொண்ணு கூட அந்த வர்ணனையே நமக்கு வந்து ஆசை தூண்டுற மாதிரி இருக்குன்னா, அப்படி ஒரு பெண்ணை வந்து மனையாளாக கொண்ட அந்த அரசனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஏன் அதை சொல்ல வரேன்னா, அப்படி தான் அங்கே நடந்திருக்கு. என்னென்னா, மனைவியோடு அந்த இன்ப விளையாட்டில் அரசர் எந்நேரமும் அப்படி தெளிச்சு நிற்கும் பொழுது அமைச்சர்களுடைய சொல் பேச்சு அவர் காதில் கேட்கல. ஸோ நாட்டை வந்து அவர் கொஞ்சம் கண்டுக்க முட்டார். நல்ல ராஜா தான், எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் மனைவி மேலே கொஞ்சம் அவர் அஃபெக்ஷன் அதிகமாகி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அமைச்சர் சொல் பேச்சு கேட்கல, நாட்டை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோன்னே எதிரி நாட்டவர்கள் படையெடுத்து வந்துடுறாங்க. படையில் வந்து அந்த படையெடுப்பில் வந்து இவர்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ராணி வந்து நிறமாச கர்ப்பிணியாக இருக்கா. அந்த மயிர்பொறி அந்த காலத்தில் வந்து ஃப்ளைட்டுங்க, ஸோ இந்த விசையினால் ஏற்றக்கூடிய ஃப்ளைட்டு மயிர்பொறியில் ஏற்றி ராணி வந்து அனுப்பிச்சி விட்டார். ஸோ ராஜா அந்த இடத்துல இறந்துடுறாருன்னு பாருங்களேன் அந்த போரில். ஸோ ராணி வந்து அந்த மயிர்பொறி விசை வந்து ஏக்கிட்டே போகிறான். அந்த விசை ஒரு இடத்துல வரலாம் வழி தாங்க முடியாது. அந்த மயிர்பொறி போய் ஒரு இடத்துல இறங்குது. அந்த இடம் வந்து சுடுகாடு. இறைவனுடைய அருட்கிரகத்தினால அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இறைவனே அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தினது போல அந்த விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசி, அந்த ராணி பட்டத்தரசி. ஸோ ராணி வந்து ஒரு அழகான ஆன்மகவை ஈன்றெடுக்கிறார். ஈன்று எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், கணவனை இழந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை அப்படின்ட்டு அந்த பெண் வந்து துறவரம் பூண்டுறான். ஆனால் அந்த ஆண் குழந்தைய அந்த இடுகாடு இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய காவல் தலைவனான கந்துக்கடன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவள் போயிடுறான். இந்த கந்துக்கடனுக்கு வந்து நல்லாவே தெரியும், இது இளவரசி, இது ராணி அப்படின்னு சொல்லி, இது ராஜ குழந்தை அப்படிங்கிறது தெரியும். எப்படி சச்சந்தன் உயிரோடு இருந்து அந்த குழந்தையை வளர்த்திருப்பாரோ அதுபோலவே அந்த கந்துக்கடன் அவர் வந்து அந்த குழந்தையை வளர்த்தினாராம். அந்த கந்துக்கடனுடைய மனையாலும் ஏதோ தாம் பெற்ற பிள்ளை போல தான் அந்த பிள்ளையை வளர்த்தணும். அப்படி ஒரு செல்வ செழிப்பாகவும் நல்ல அறிவோடவும் திறனோடவும் அந்த குழந்தை அப்படியே இருக்கிற ஜெனட்டிக்ஸ் பிளட்டு ஸோ டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அப்படியே வளர்ந்து வரும்பொழுது சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் தான் வச்சு அவங்க வளர்த்துறாங்க. அப்படிப்பட்டு வளர்ந்து வரக்கூடிய சீவகனுக்கு மிகுந்த கலையார்வம் உடைத்தவராக இருந்தாராம் சீவகன். கடலெல்லாம் வந்து நீந்தியே கடப்பாராம். யாராவது வேடுவர்கள்லாம் வந்து இந்த பசுக்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டாங்கன்னா இவரே சோழ சிங்கிள் ஹேண்டடாக போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவது. இந்த மாதிரி பல வீர பராக்கிரம வேலைகளும் பல அறிவிலையும் திறமையிலையும் சிறந்த ஒரு ஆடவனாக, பார்ப்பவர் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடவனாக சீவகன் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்து ஊரில் கலுலவேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தருனுடைய மகளான தத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்தையை யாழ் இசை மீட்டுவதில் அந்த பெண்ணை வந்து போட்டியில் ஜெயிச்சிடுறார். ஜெயிச்சு முதல் பொண்டாட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு தத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெண்ணை அந்த யாழ் இசையில் ஜெயிச்சு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து அவர் அந்த பெண் கூட சிறிது காலம் கழிக்கிறார். கழிச்சுட்டு திருப்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா, புகழ்மிக்க ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வந்து போகிறார். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஆற்றுல தண்ணி புதுசாக தண்ணி வரும்பொழுது அதற்கு பேர் புதுப்புணல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ தண்ணி புதுசாக வரும்பொழுது அந்த மக்கள்லாம் போய் அதில் விளையாடுவது அப்படிங்கிறது வழக்கமாக. அந்த புதுப்புணல் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராசமாபுரத்துக்கு போகிறார். யார், சீவகன் போகிறார். போகும்பொழுது அந்த புதுப்புணல் விளையாட்டில் கலந்து கொள்வதற்காக இரண்டு இளம்பெண்கள் வராங்க. ஒரு ஒரு இடத்துலையும் அந்த புண்ணுகளை வர்ணித்து அந்த ஒரு விஷயம் இருக்கு வரீங்களா, அடடடா. ஸோ அப்படி இரு மைவிழி மங்கையர். ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேர் வர்றாங்க. அப்போ இந்த எல்லாம் விளையாட்டுட்டு போதும்ப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மன சோர்வோடு அவங்க வந்து திருப்பி கிளம்பும் பொழுது, அப்படி போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாரை இவர் சீவகனை மீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு பெண் பேர் என்னென்னா சுரமஞ்சிரி அப்படின்ட்டு, அவளுடைய தோழி இன்னொரு பெண் பேர் என்னென்னா குணமாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் சீவகனுக்கு அந்த குணமாலையை பார்த்தோன்னா பிடிச்சி போச்சு. அப்போது பார்த்தோன்னா அந்த ஒரு காதல் பார்வை இருக்கு தெரியுங்களா, நம்தனங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த பிடிச்சி போச்சு. தன் தோழி பிடிச்சிருச்சுங்கிறது அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு, சுரமஞ்சிரி. தன்னை பிடிக்கலை. அப்போது ஒரு ஆடவன் பார்த்து என்னை பிடிக்கலைன்னு சொல்கிற நிலமையில தான் நான் இருக்கனா, இதற்கு மேல் நான் எந்த ஒரு ஆடவனையும் பார்ப்பதில்லை, ஓவியத்திலும் கூட நான் ஒரு ஆடவனை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சபத்தை ஏற்றுட்டு அவள் பாட்டுக்கு போய் தன்னுடைய கன்னிமாடமில் புகுந்துடுறான். அதற்கப்புறம் என்ன ஆகுது, அந்த தண்ணி வருது, தண்ணியில் வந்து ஒரு நாயை அடிச்சுட்டு போகுது. அந்த வெள்ளத்தில் போய் அந்த நாயை மீட்டெடுத்துட்டு வந்துட்டு அந்த நாய்க்கு பஞ்ச எழுத்து மந்திரம் சொல்லி அந்த நாய்க்கு உயிர் பிழைக்க வைக்கிறார். இப்படி அந்த மாதிரி வீர சாகசங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணுறார். இந்த குணமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெண்ணை வந்து ஒரு யானை பிடிச்சிரு, மதம் கொண்ட யானை பிடிச்சிருது. ஸோ அந்த யானைகிட்டிருந்து குணமாலையை காப்பாற்றுறார். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பெண்ணை காப்பாற்றுறாருன்னா வேறு என்ன நடக்க போகுது, இரண்டாவது கொண்டாட்டி. ஸோ அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கிறார். இந்த சீவகனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ கட்டி வச்சிடுறாங்க. இதை பார்த்து ஒரு தேவலோகத்து தேவன் ஒருத்தர்
டக்குன்னு அப்படி மின்னல் வேகத்தில் வந்து சீவகனை கவர்ந்துட்டு போயிடுறார், தேவலோகம் போயிடுறார். அங்கே போய் சீவகனை பிணைச்சிருந்த அந்த கயிறுகள் எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு அவருக்கு இன்னும் பொண்ணும் பொருளும் ஆபரணங்களும் அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு சீவகனை வந்து நல்ல ஒரு அழகுபடுத்தி, சீவகனே இனி எப்பொழுது இடர் வந்தாலும் என்னை நினைத்திடுக அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கும் சொல்லி தனக்கு இருந்த சக்திகள் எல்லாம் சீவகனுக்கும் பகிர்ந்து கொடுத்து, உன்னுடைய பாதுகாப்பிற்காக நான் இதை கொடுக்குறேன், இதை வச்சு நீ வந்து தாராளமாக பராக்கிரமசாலியாக நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரை விட்டுட்டு அவர் வந்து திருப்பியும் அவர் போல பார்க்குறக்கு போயிடுறாருன்னு பாருங்கள். அப்படி நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் பொழுது பல்லவ நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைநகரான சந்திராபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு சீவகன் போகிறார். அங்கே போய் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வரணும்ல, மறுபடியும் ராஜா வந்துட்டாருன்னா ராஜாக்குன்னு பொண்ணு ஒன்று இருக்கும்ல, வரும்ல, அந்த ராஜாவனுடைய பொண்ணான பதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை பாம்பு தீண்டிடுது. இந்த பாம்பு தீண்டி அந்த பெண் வந்து அப்படியே மூர்ச்சியாகி கீழே விழுகிறா. இந்த நிகழ்வை பார்த்து அந்த பதுமையினுடைய அந்த இளவரசியினுடைய சகோதரனான லோகபாலன் அப்படிங்கிற மனம் வருந்தி இருக்கும் பொழுது, இது வந்து சீவகனுக்கும் ஃப்ரெண்டு, அப்போ மனம் வருந்தி இருக்கும்பொழுது சரி நாங்கள் காப்பாற்றுறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதுமை இளவரசியை காப்பாற்ற உடனே லவ்ஸு ஆப்வியஸ்லி மூணாவது பொண்டாட்டி, ஸோ பதுமையும் திருமணம் செய்கிறார். அப்போ இந்த பதுமை கூட 2 மாத காலம் வாழ்கிறார். வாழ்ந்துட்டு திருப்பியும் அவங்க பராக்கிரமசாலி, அவர் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா சீவகனை பற்றி நல்லா ஆஜானுபாகவும் சூப்பராக அந்த திரண்ட தோள்களும் அப்படி வலுவானது, இது பொண்ணுகளுக்கு பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இப்படி கட்டுமஸ்தான ஒரு உடலோடு இருக்கக்கூடிய ஆடவன் தான் சீவகனாக பார்க்குறதுக்கு. அவர் என்ன பண்ணிடுறார், 2 மாதம் அந்த பதுமை கூட வாழ்ந்துட்டு திருப்பியும் அப்படி நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. எங்கே போகிறாருன்னா தக்க நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகிறார். அந்த நாட்டில் எப்பொழுதுமே இன்னிசை கேட்டுக்கிட்டே இருக்குமா, தூங்கும்போது கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இரிட்டேட்டிங்காக இருக்காது. எனிவே ஸோ இன்னிசை கேட்டுக்கிட்டே இருக்குமா அந்த அந்த நாடு, அவ்வளோ ஒரு வளமையும் மிகுந்த சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த இடத்துல இருந்ததுன்னா, அந்த நாட்டில் வாழ்ந்திருந்த மிகுந்த புகழ் வாய்ந்த ஒரு வணிகர்னுடைய மகளான கேமசரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனை அந்த பெண்ணை பார்த்து காதல் திருமணம் முடிக்கிறார். ஸோ காதல் திருமணம் முடித்தது மட்டும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு மறுபடியும் கிளம்புறார். கிளம்பி எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படியே கால் பயணமாக அப்படியே போகிறார். பயங்கர மழை பெய்யக்கூடிய காடுகள்லாம் தாண்டி போகிறார். அதாவது மழை நிற்காமல் பெஞ்சிட்டே இருக்குமா, சரப்பூஞ்சி மாதிரினு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாதிரி காடுகளெல்லாம் தாண்டி போகும்போது எப்படி போகிறாராம், ஒரு அந்த திரண்ட தோள்களில் வலுவான திரண்ட தோள்களில் வந்து வேலும் வெம்பும் அம்பும் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி நடந்து போகிறார் அப்படின்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு அரசனை வந்து சந்திக்கிறார். ஸோ அந்த அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திம நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசனான தடமித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசனை பார்க்குறார். அப்போ இப்படி ஒரு ராஜானுபாவம் சூப்பராக இருக்கக்கூடிய அந்த சீவகனை பார்த்தோன்னே, வாப்பா நீயும் அரண்மனைக்கும் கூட வாப்பா, அட்டகாசமாக இருக்கிற ஆள் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் அவர் வந்து உபசரிக்கும் பொழுது அந்த அரசரனுடைய பிள்ளைக்கு வந்து பிள்ளைகளுக்கு இவர் வந்து அந்த வாழும் வில் வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து பயங்கர அட்ராக்ட் ஆகிடுறார். அட்ராக்ட் ஆனாடா இப்படி ஒரு திறமசாலியாக இவனை வந்து பாதுகாப்பாக வைக்கணும், இந்த ஒரு திறமையும் இந்த ஒரு அறிவையும் வந்து ஒரு அரசனாக இருக்கும் பொழுது நான் அதை பாதுகாத்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி, பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி, அவருக்கு இருக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணி குடிச்சா வேலை முடிஞ்சதில்ல, 5வது பொண்டாட்டி பேர் என்ன கனகமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ அவர்கள் கூட கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது தன்னுடைய வளர்ப்பு தந்தையான கந்துக்கடன் அவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய சொந்த பையன். ஸோ அவர் பேர் என்னென்னா நந்தட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர். தன்னுடைய தந்தையினுடைய ஆணைக்கிணங்க தன்னுடைய அண்ணனான சீவகனை தேடிட்டு வர்றார். அப்படி வரும்பொழுது சீவகனை பார்க்குறார் ஒரு கட்டத்தில். அதற்கப்புறம் இவர் வந்து அந்த பொருள் தேடி சென்ற நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இவங்களெல்லாம் தேடிட்டு வராங்க. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங் அந்த இடத்துல நடந்துருது. சீவகன் இந்த இடத்துல தான் தன்னுடைய ஈன்ற தாயை வந்து பார்க்குறார். யார், விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயை பார்க்குறார். அப்போ தாயினுடைய அந்த ஆணைக்கிணங்க மறுபடியும் ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகர் போகிறார். அந்த நகரில் விமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்குறார். அந்த விமலையும் 6வது பொண்டாட்டிங்க திருமணம் செய்து கொள்கிறார். மறுபடியும் அந்த பழைய இதில் சுரமஞ்சிரி அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணை பார்த்தபோது, ஒரு பையனை பார்த்து ஆசைப்படலையே அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஓவியத்திலையும் ஒரு பையனை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சுரமஞ்சிரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து அவளுடைய அப்படியே மனசை, இவர் தான் கட்டழகனாச்சே. ஸோ அதனால் அவங்க அந்த பெண்ணுடைய மனசை மாற்றி அவளுடைய சபதத்திலிருந்து விடுவிச்சு 7வது பொண்டாட்டி சுரமஞ்சரி, ஸோ அவங்களையும் திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கப்புறம் பரிவேட்டை அதாவது பன்றி வேட்டையில் ஈடுபடுறார். அதற்கப்புறம் நிறைய எதிரிகள் எல்லாத்தையுமே வீழ்த்துறார். தன்னுடைய மாமன் மகளான இலக்கணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணையும் 8வது திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கப்புறம் அவருக்கு அரச பதவி அப்படிங்கிறது கிடைக்குது. எப்படிப்பட்ட அரச பதவி அப்படின்னு சொன்னால், சிற்றரசர்கள் கப்பம் கட்ட
தன்னுடைய நண்பர்களும் தன்னுடைய உற்றார் சுற்றமும் எட்டு மனைவியரும் புடைசூழ செல்வ செழிப்பு மிக்க ஒரு ராஜ்யத்தை வந்து அப்படி ரைச்சஸ் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இவர் வந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டு வர்றார், நல்லாட்சி நடத்திக்கிட்டு வர்றார். அப்போது இப்படி காலம் கழியுது, அவருக்கும் வயசாகுது, தன்னுடைய அந்திம காலம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பு வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, என்னோடய டைம் வந்துடுச்சு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறக்கூடிய தெரிஞ்ச உடனே அவர் வந்து போதும்ப்பா இதெல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசாட்சியை விட்டுட்டு தான் வந்து துறவு மேற்கொண்டு போகிறார். ஸோ இவருடைய அந்த வளர்ப்பு தந்தையினுடைய பையன் பார்த்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு அரசராக தான் இருக்கார். ஸோ அந்த அந்த இடத்துல தம்பி அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அவர்கள் எல்லாம் புடைசூழ தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து துறவு மேற்கொண்டு போகிறார். ஸோ தன்னுடைய எட்டு மனையாள் அழுது நிற்க அந்த அந்த அதெல்லாம் வர்ணித்து சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அந்த மனைவிகளும் அழுது நிற்க அவர் வந்து இந்த உலக சுகங்களும் உடல் இன்பம், எட்டு மனையாள் கூட சேர்ந்து இருந்த அந்த உடல் இன்பங்கள் எல்லாம் போதுமென்று வெறுத்து அது எல்லாத்தையும் விட்டு தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வெளியே வந்து எல்லாரும் போற்றி புகழக்கூடிய அந்த உத்தமமான ஒரு நிலை அடைந்து பேரின்ப வாழ்வை பெற்றது. இப்படிப்பட்ட இந்த சீவகனை பற்றி இந்த உலக மக்கள் கூறுவதற்காக இனிவரும் பகுதிகளில் எடுத்துரைப்போம் அப்படின்னு சொல்லி திருத்தக்கதேவர் ஆரம்பிக்கிறார். இதுதாங்க இன்ட்ரடக்ஷன். நல்லா இருக்குல்ல? நாளையிலேருந்து இதனுடைய தொடர்ச்சியை அப்படியே வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஸ் இட் வெல்கம்ட் ஆர் வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தட்டி விடுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.